हेलो फ्रेंड्स वेलकम टू तोड़ा तोली फ्रेंड्स इनकी वंदु पातिंगना तिरुवादरे कच्चायम रेसिपी वंदु पाक्क पोरुं पोदुवाग नेरेय विदमान कच्चायम वंदु नम सेंजिरुपों अरिसी उलुंदु गोधुमै मावुल कूड नम कच्चायम सेंजिरुपों आना इनकी वंदु पातिंगना गोधुमै रवैल वंदु नम कच्चायम सेय्य पोरुं इंद गोधुमै रवैल सेय्यकूडिय इंद कच्चायम वंदु पातिंगना नल्ला सॉफ्टा अप्डिये पंजु पोल सूपरा इरुक्कुम इप्पो रोम्बवे सुवैयाना इंद तिरुवादरै कच्चायम एप्डि सेय्यलान्ट्टु पार्क्क आरम्बिच्चिडलाम फर्स्ट வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கோதுமை ரவை சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூடவே ஒரு சின்ன பவுல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பவுலுமே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுல இருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ பாத்தீங்கன்னா கோதுமை ரவையும் கடலை பருப்பும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இதுக்கு அப்புறம் ஊற வைக்கிறதுக்கான தண்ணியை வந்து இதல சேர்த்துக்கோங்க இப்போ ஊற வைக்கிறதுக்கான தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ கோதுமை ரவையும் கடலை பருப்பும் ஊறிக்கிட்டே இருக்க நேரத்துல இன்னொரு பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் கோதுமை ரவை வந்து எடுத்தோம்ல இதே கப்லயே 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் அப்புறம் அதே கப்லயே அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பவுல ஸ்டவ்ல அப்படியே எடுத்து வச்சிருங்க பாகுபதம் அப்படிலாம் எதுவும் தேவைப்படாதுங்க ஜஸ்ட் வெல்லம் வந்து இந்த மாதிரி கரஞ்சி வந்தாலே போதுமானது இப்போ வெல்லம் வந்து நல்லா கரஞ்சி வந்திருச்சுங்க இப்போ இந்த வெல்லபாக ஒரு டம்ளர்லயோ ஒரு பவுல்லயோ நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ வடிகட்டினதுக்கு அப்புறம் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரத்துக்கு பிறகு கடலை பருப்பும் கோதுமை ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த கடலை பருப்பை தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஊறின கோதுமை ரவையை இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நல்லா அந்த ஊற வச்ச உள்ளங்க தண்ணி அந்த தண்ணியில இருந்து இந்த ஊறின கோதுமை ரவையை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க நல்லா பிழிஞ்சிட்டு அந்த கோதுமை ரவையை சேர்த்துட்டா கரெக்ட்டா இருக்கும் இப்போ ஊர்ன கோதுமை ரவையை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்ததுக்கு அப்புறம் இதே மிக்ஸி ஜார்லயே 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரவை அதே 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சப்போஸ் முழு ஏலக்காயை வச்சிருந்தீங்கன்னா 2 ல இருந்து 3 சேர்த்துக்கோங்க இதுக்கு அப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து உள்ளங்க அதே கப்லயே 1/2 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு அப்புறம் நம்ம ஆற வச்சிருக்க உள்ளங்க வெள்ளபாகு இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் फ्रेंड्स நம்ம வெள்ளபாகு ஆறனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதல சேர்த்து அரைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா மாவு நல்லா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பெரிய மிக்ஸிங் பவுல்ல இந்த மாவை அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மாவை எல்லாத்தையும் இதல சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாவுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு 1 சிட்டிகை அளவுக்கு ஆப்பு சோடா 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு ரெண்டுல நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு அப்புறம் நம்ம கடலை பருப்பு ஊற வச்சிருந்தோம்லங்க அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி கடலை பருப்பை இதல சேர்த்துக்கோங்க அப்புறம் லாஸ்டா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவுல நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம் நம்ம இந்த மாவுலயே நம்ம நெய்யலாம் வேற சேர்த்ததுனால நம்ம கச்சாயம் செய்து எடுக்கும்போது அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மாவு ஓரளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் கெட்டியா இருக்கறனால மீதி இருக்கக்கூடிய எல்லா வெள்ளபாகையும் இதல அப்படியே சேர்த்துக்கலாம் அதாவது 1 கப் கோதுமை ரவை எடுத்தோம்லங்க அதே கப்லயே 1/4 கப் பொடிச்ச வெல்லம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிக்கிட்டோம்னா மாவை நம்ம இந்த அளவுக்கு mix பண்றதுக்கு சரியா இருக்கும் உங்களுக்கு இந்த மாவோட பதம் வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சில இருக்கணும் இது வந்து கரெக்ட்டா இருக்கு இப்போ நம்ம எப்பயும் போல கச்சாயம் செய்ய ஆரம்பிச்சிரலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு panல ஃப்ரை பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு இப்போ நம்ம ஒரு குழி கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த கரண்டியால லைட்டா இந்த மாதிரி தெளிச்சி விடுங்க அப்படியே பூரி போல உப்பி வர ஆரம்பிச்சிரும் இப்போ பூரி போல நல்லா உப்பி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த எண்ணெயிலேயே இப்போ ஓரளவுக்கு கீழே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் फ्रेंड्स மாவு சேர்த்ததுல இருந்து கச்சாயம் சுட்டுட்டே இருக்கிற வரைக்கும் மீடியம் फ्लेம்லயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க
அதாவது மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் வெந்து வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுட்டு அதே மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் நீங்க வேக வச்சிங்கனா உள்ள நல்ல சாஃப்ட்டா உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கச்சாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன குளிக்கரண்டியால இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே போலவே மீதமுள்ள மாவளையும் இந்த மாதிரி கச்சாயம் சுட்டு எடுத்துக்கோங்க. फ्रेंड्स குளிவான pan எடுத்தீங்க அப்படினா ஒன்னு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஃப்ரை pan அப்படினா ரெண்டு கூட போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எப்பயும் போல மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா இந்த மாதிரி உப்பி வர ஆரம்பிக்கும். முன்பு நம்ம செய்தது போலவே கீழ நல்ல ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகி வந்த உடனே இதையும் நம்ம திருப்பி போட்டுட்டு அதே மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் நல்ல ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக ஃப்ரை ஆகி வந்திருச்சு. இப்போ இந்த கச்சாயத்தியை நம்ம எடுத்துட்டு ஒரு சின்ன குளிக்கரண்டியால இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே வெளியில வந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான திருவாதிரை கச்சாயம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கச்சாயத்துல நம்ம சேர்த்த எள்ளு, நெய், ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல் எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனையா இருக்கும். நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு வேற சேர்த்திருந்தோம்ல, அதுவும் அந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை ஆகும் போது நல்லா சூப்பரா வெந்துட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த கச்சாயம் நீங்க செஞ்சனிக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் டேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.